ஹலோ மெடிகர் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா லாவா கேக் தான் ஓரியோ பிஸ்கட் வச்சு லாவா கேக் எப்படி பண்ணாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வா அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கட் மூணு பிஸ்கட் எடுத்திருக்கேன் இதில் வந்து க்ரீமை மட்டும் நம்ம செப்ரேட்டாக தனியாக எடுத்துகிற போகிறோம் எதுக்காகனா லாவா பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பிஸ்கட் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஸோ மிக்சி ஜாரில் எல்லா பிஸ்கட்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதோடு வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் அளவு பால் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் பால் இதோட கப் அளவு சீனி எடுத்துக்கிறேன் சுகர் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஸோ கப் அளவு சீனி இதோட கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை சேர்க்கணுன்னு சேர்க்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ நான் அரைக்கப்பளவு மைதாவும் சேர்த்து நான் இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன் ஸோ இதையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு வர போகிறேன் ஸோ அடிச்சுட்டு வந்தப்பறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் ப்ளே பிளெயினாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லா பக்கமுமே ஃபுல்லாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம் நெய்யும் இருந்தால் நெய்யும் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பட்டர் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து இதில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விடலாம் நல்லா டேப் பண்ணி விடுங்க காற்று போகாமல் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறேன் ஸோ குக்கரில் வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இட்லி கொப்பரையிலையும் வைக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து இட்லி கொப்பரையில் தான் வைக்க போகிறேன் இட்லி கொப்பரையில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நான் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த க்ரீம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பிஸ்கெட்டில் ஸோ க்ரீமில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து லைட்டாக நம்ம அதில் வந்து ஊற்றிட போகிறோம் நடு நடுவில் ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் ஸோ டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கேக் வந்து ரெடி அப்படியே நம்ம அப்புறமா ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டி எடுத்தோம் அப்படின்னா லாவா கேக் ரெடி இதை கட் பண்ணி கட்டுறது எப்படி இருக்கு நீங்களே பாருங்க நான் வந்து பட்டர் ஷீட் வந்து அண்ணி வச்சுட்டேன் வந்துருந்துச்சு நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக வைங்க இதோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை கட் பண்ணால் செமைய லாவாக வந்து சூப்பராக இருந்துச்சு கரெக்டான பதத்தில் எல்லாமே இருந்துச்சு கட் பண்ணோடனே அப்படி லாவாக கரெக்டாக வந்துச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை